அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, வேள்விகள் நிறைய நம்ம பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு வேள்விக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதை நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அம்மா என்ன வேள்வி செய்கிறதுனால என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதை பற்றிய ஒரு தகவலாகத்தான் இன்றைக்கி இந்த தகவல் ஆரம்பிச்சிருக்கிறேன். முதல்ல விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய கணபதி ஹோமத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்ப்போமா. வேள்விகள் அப்படின்னாலே அவை மிக மிக புனிதம் வாய்ந்தவை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். முருகப்பெருமானுடைய ஆறு முகத்தில் ஒரு முகம் கூட வேள்வியை காவல் புரிகிறது அப்படின்னு சொல்றார். அந்தன்மறை வேள்வி ஓர்க்கும் காவற்காரா அப்படிங்கிற. அப்போ வேள்வியை முருகனின் முகமே காவல் புரிகிறதுனா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த வேள்விகள். பொதுவாக எங்கே வேள்வி நடந்தாலும் அந்த வேள்வியில் நாம் கலந்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது நாம் வந்து வாங்கி கொடுக்கணும். ஒரு 50 கிராம் நெய், இல்லைனா அந்த யாக குண்டத்தில் நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஏதோ ஒரு மருந்து பொருள், 108 மூலிகை இருக்குது இல்லையா, அதில் ஏதோ ஒரு மருந்து பொருள் கண்டிப்பாக நாம் அதில் வாங்கி கொடுக்கணும். அது அவ்வளவு விசேஷமானது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இது போன்ற வேள்விகள் செய்ய முடியாது. பொதுவாக ஆலயங்களில் நடக்கக்கூடிய அந்த வேள்விகளில் நாம் இது போல் கலந்து கொள்ளலாம். சரி, இது எல்லாத்துக்கும் எந்த வேள்வினாலும் முதல்ல வரக்கூடியது எதுன்னா கணபதி ஹோமம். வீடு பால் காய்ச்சிரும், ஒரு புண்ணியார்ஜனை வச்சுருக்குறோம், இல்லைனா ஏதாவது ஒரு இறப்பு காரியத்துக்கு பிறகு அந்த வீட்டில் நாம் அங்கே இருக்கக்கூடிய மங்கள காரியத்தை திரும்ப துவங்கணும் அப்படின்னா அனைத்துக்குமே முதல்ல நம்ம செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, காரியம் தடைபட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா அந்த தடையை நிவர்த்தி செய்து அந்த தடை இனி ஏற்படாமல் அது வெற்றி முகமாக நடப்பதற்கு துணை செய்யக்கூடியது. ரெண்டாவது, எடுத்த காரியம் வெற்றியோடு நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எதை செய்தாலும் எதை துவங்கினாலும் முதல்ல கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த கணபதி ஹோமம் பல ஆலயங்களில் தொடர்ந்து தினம்தோறும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஆலயங்களில் தொடர்ந்து தினம்தோறுமே இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது காலையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது எதை நமக்கு தரக்கூடியது, வெற்றி அப்படிங்கிற ஒன்றை தரக்கூடியது. நீங்கள் எதை வேணாலும் துவங்குங்களேன், அப்படி துவங்கக்கூடிய அந்த செயல் இறுதியில் எங்கே போய் நிற்கணும்னு நம்ம நினைப்போம், வெற்றியாக நமக்கு நிற்கணும் அப்படின்னு. அப்போது விக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துன்பங்களை தகர்த்து விக்னேஸ்வரர் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த விநாயக பெருமானை போற்றி புகழ்ந்து பாடி அவருக்கு என்ன நாம் அர்ப்பணம் பண்ணணுமோ அந்த அருகம்புல் முதல் கொண்டு அனைத்தையும் நாம் அதில் அர்ப்பணம் செய்து அவருக்காக வேள்வி செய்து அவருடைய நாமத்தை ஜபம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு காரிய தடை என்பது நீங்கி காரிய சித்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை வீட்டில் தாராளமாக நாம் செய்து கொள்ள முடியும். நமக்கு கொஞ்சம் வீடு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மனசு சரியில்லை, வீட்டில் தடங்களாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றை செய்கிறோம், ஒரு வியாபாரம்னு பேசுகிறோம், எல்லாமே முயற்சி பண்ணுறோம், ஆனால் எதுவுமே சரியாக முடியலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்தனர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒரு கணபதி ஹோமம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்ல நிறைவாக வந்து வீட்டில் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது இத்தனை நலன்களை நமக்கு தரக்கூடியது. இன்னும் எவ்வளவோ ஹோமங்கள் இருக்குது, அது ஒன்றொன்று என்னென்ன பலனை தரும் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அது வரைக்கும் இந்த பதிவை எல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அறிவொளி யூடியூப் சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.